இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க யாருக்காவது பிஜிஎஸ்னா என்ன, பிஜிஎஸ் எப்படி நடக்க போகுது, பிஜிஎஸ்ல ஃபார்மேட்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா தனியா ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். சோ அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரியும். சரி, இப்ப பிஜிஎஸ் வைல்ட் கார்டு ரவுண்ட் பத்தி பேசும். சோ பிஜிஎஸ் வைல்ட் கார்டு ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 64 டீம் வந்து பிளே பண்ண போறாங்க. உங்கள பல பேருக்கு டவுட் இருக்கும், 64 டீம் எப்படி வைல்ட் கார்டு ரவுண்ட் பிளே பண்ண போறாங்கன்ட்டு. சோ அப்படியே கொஞ்சம் முன்னாடி ரிவைண்ட் பண்ணீங்கன்னா ரவுண்ட் 4 நடந்துச்சு, இப்பதான் ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிச்சு. சோ ரவுண்ட் 4ல மொத்தம் 64 டீம் பிளே பண்ணாங்க. 64 டீம் வந்து பாத்தீங்கன்னா 4 குரூப்பா பிரிக்கிறாங்க, ஒரு ஒரு குரூப்லயும் 16 டீம். ஓகேவா, அப்ப 16 × 4 = 64 வந்துருது. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மேட்ச் நடக்குது, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு குரூப்புக்கு 6 மேட்ச் நடக்குது. அதே மாதிரி 4 நாள்ல 4 குரூப்புக்கு 6 மேட்ச் விஷயமா நடந்துருது. நடந்து முடிச்சத பிறகு அந்த ஒரு ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய டாப் 4 டீம்ஸ் எல்லாம் வந்து செமி ஃபைனல்ஸ்க்கு போயிடறாங்க. அப்ப 4 குரூப்ல இருக்கக்கூடிய டாப் 4னா 16 டீம் செமி ஃபைனல்ஸ்க்கு போயிடறாங்க. சோ 16 டீம்ஸ் போன பிறகு ஒரு ஒரு குரூப்ல பேலன்ஸ் இருப்பாங்க இல்லையா, 16ல 4 போயிட்டாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய 12 டீம்ஸ், அதே மாதிரி 4 குரூப்ல இருக்கக்கூடிய 12 டீம்ஸ், அதாவது மொத்தம் 48 டீம் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4ல இருந்து ரவுண்ட் வைல்ட் கார்டு ரவுண்டுக்கு வராங்க. சோ 48 டீம் மட்டும்தான் வைல்ட் கார்டு ரவுண்ட்ல பிளே பண்ணுவாங்க கிடையாது. சோ இந்த 48 டீம் கூட ரவுண்ட் 3ல இருந்து ஒரு 16 டீம் வருவாங்க. அது எப்படி நவீன, ரவுண்ட் 3ல இருந்து 16 டீம் வராங்கன்னு கேப்பீங்க. சோ ரவுண்ட் 3ல மொத்தம் 256 டீம் பிளே பண்ணாங்க. அந்த 256 டீம் 16 குரூப்பா பிரிச்சாங்க, ஒரு ஒரு குரூப்லயும் 16 டீம். சோ அந்த ரவுண்ட் 3ல வந்து ஒரு ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய டாப் 3 டீம் தான் வந்து ரவுண்ட் 4க்கு போனாங்க. சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ 16 குரூப்ல பேலன்ஸ் இருப்பாங்க இல்லையா குவாலிஃபை ஆமா. சோ அவங்க எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டாப் 16 டீம்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு ரவுண்ட் வருவாங்க. சோ சிம்பிளா சொன்னா ரவுண்ட் 3ல குவாலிஃபை ஆகாத டீம்ல இருக்கக்கூடிய டாப் 16 டீமும், ரவுண்ட் 4ல குவாலிஃபை ஆகாத பாட்டம்ல இருக்கக்கூடிய 48 டீம்ஸும் வைல்ட் கார்டு எண்ட்ரில பிளே பண்ணுவாங்க. சோ 48 டீம் ஃப்ரம் ரவுண்ட் 4, 16 டீம் ஃப்ரம் ரவுண்ட் 3, மொத்தம் 64 டீம் வைல்ட் கார்டு ரவுண்ட் பிளே பண்ணுவாங்க. வைல்ட் கார்டு ரவுண்ட் எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா, இந்த 64 டீம் 4 குரூப்பா பிரிக்கிறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4னு ஒரு ஒரு குரூப்லயும் 16 டீம் இருக்காங்க. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் மேட்ச் நடக்கும், அதாவது ஒரு குரூப்புக்கு வந்து 3 மேட்ச் தான். சோ இப்ப வந்து வியாழக்கிழமை ஆரம்பிக்குதா, வருகின்ற 30 தேதி தான் வைல்ட் கார்டு ரவுண்ட் ஆரம்பிக்குது. சோ வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1க்கு வந்து 3 மேட்ச் நடக்கும். சோ 3 மேட்ச் மட்டும்தான், திரும்ப அதே வியாழக்கிழமை குரூப் 2க்கு ஒரு 3 மேட்ச் நடக்கும், திரும்ப வெள்ளிக்கிழமை குரூப் 3க்கு ஒரு 3 மேட்ச், வெள்ளிக்கிழமை திரும்ப குரூப் 4க்கு ஒரு 3 மேட்ச். சோ 4 குரூப்புக்கு மேல நடந்து முடிச்சுச்சா. சோ 2 நாள் வைல்ட் கார்டு ரவுண்ட் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த டீம் எல்லாம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான்ற அடிப்படையில் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஷஃபிள் பண்ணி திரும்ப வந்து 4 குரூப்பா பிரிப்பாங்க. சோ திரும்ப வந்து 4 குரூப்பா புது குரூப்பா பிரிச்சு திரும்ப வந்து சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1க்கு ஒரு 3 மேட்சும், குரூப் 2க்கு ஒரு 3 மேட்சும், ஞாயிற்று கிழமை குரூப் 3க்கு ஒரு 3 மேட்சும், குரூப் 4க்கு ஒரு 3 மேட்சுன்ற விதமா நடக்கும். சோ 4 நாள்ல ஒரு நாளைக்கு 2 குரூப்புக்கா வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் நடந்து முடிச்சிடும், மொத்தம் 6 மேட்ச். சோ இந்த 4 நாள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவராலா எந்தெந்த டீம்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்காங்க அப்படின்னு பார்த்து டாப்ல இருக்கக்கூடிய 16 டீம்ஸ் மட்டும் செமி ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. சோ ஆல்ரெடி ரவுண்ட் 4ல இருந்து 16 டீம் செமி ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க. இப்ப வைல்ட் கார்டு ரவுண்ட்ல 64 டீம் பிளே பண்றாங்க. 64 டீம் 4 குரூப்பா பிரிச்சு 4 நாள் நடக்கும், ஒரு நாளைக்கு 2 குரூப்புக்கு மேட்ச் நடக்கும், ஒரு ஒரு குரூப்புக்கும் 3 மேட்ச் இருக்கிற நடந்த பிறகு இதுல இருக்கக்கூடிய டாப் 16 டீம் வந்து செமி ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. சோ மீதி இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், எலிமினேட் ஆயிடுவாங்க ஃப்ரம் வைல்ட் கார்டு ரவுண்ட். சோ இப்ப இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் டீம்ஸ் எல்லாம் வந்து பிளே பண்றாங்க. சோ அது யாரு பிளே பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்ரோபாட்ஸ். சோ அக்ரோபாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3ல குவாலிஃபை ஆகாம அந்த டாப் 16ல வந்தாங்க. சோ அதுல இருந்து வைல்ட் கார்டு ரவுண்ட் வந்துட்டாங்க. சோ அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பாம்பாக்ஸ் ஓஎம்ஜி. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4ல பிளே பண்ணாங்க, அவங்களுமே ஆனா ரவுண்ட் 4ல வந்து குவாலிஃபை ஆகல சேட்லி. சோ அவங்களுமே வைல்ட் கார்டு ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. சோ இவங்க கூட ராவன் இ ஸ்போர்ட்ஸ் வந்திருக்காங்க. சோ ராவன் இ ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் 4ல பிளே பண்ணாங்க, பட் ஆனா ரவுண்ட் 4ல குவாலிஃபை ஆகல, டாப் 4ல வரல. சோ அதனால வந்து அவங்களுமே வந்து வைல்ட் கார்டு ரவுண்ட் வந்து பிளே பண்றாங்க. சோ வைல்ட் கார்டுல மூணு தமிழ் டீம் தான் வந்து பிளே பண்றாங்க, அக்ரோபாட்ஸ், ராவன் இ ஸ்போர்ட்ஸ், வாமெக்ஸ் ஓஎம்ஜி, இவங்க எல்லாம் பிளே பண்றாங்க. காத்திருந்து பார்ப்போம். சோ வருகின்ற வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நடக்கும். சோ ஆக்ஷன் பேக்கடா இருக்கும். சோ மொத்தம் 64 டீம் பிளே பண்றாங்க, நிறைய T1 டீம்ஸ்மே வந்து பிளே பண்றாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி தான் மேட்ச் எல்லாம் இருக்கும், ஃபயரியா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ நம்மளுமே நம்ம சேனல்ல வந்து அதை பத்தி பேசுவோம். சோ அதெல்லாம் பாக்கணும்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனா ஆல்ல போட்டுக்கோங்க. சோ இப்ப வந்து பாத்துருப்பீங்க, சோ வைல்ட் கார்டு ரவுண்ட் எப்படி நடக்க போகுது, வைல்ட் கார்டு ரவுண்ட்ல எத்தனை தமிழ் டீம் பிளே பண்றாங்க அப்படின்ட்டு. சோ இந்த மூணு தமிழ் டீம் தான் வைல்ட் கார்டு ரவுண்ட்ல பிளே பண்றாங்க. சோ தமிழ் டீம் தமிழாசும்
டீம் லிம்ராவும் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4ல இருந்து டைரக்டா செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. கேப்பீங்க மத்த தமிழ் டீம் எல்லாம் என்ன அப்படின்ட்டு, மத்த தமிழ் டீம்ல யார் யார் பிளே பண்ணாங்க, யார் யாரெல்லாம் எலிமினேட் ஆயிட்டாங்க பிஜிஎஸ்ல அப்படின்றத நான் வந்து சைட்ல ஆட் பண்றேன். சோ வைல்ட் கார்டுக்கு அப்புறம் தான் வந்து செமிஃபைனல்ஸ். சோ செமிஃபைனல்ஸ் பத்தி நான் செமிஃபைனல்ஸ் நடக்கிறப்ப பேசுறேன், இப்ப சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ இந்த வீடியோல வைல்ட் கார்டு எப்ப நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எந்த டீம் பிளே பண்றாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ புரிஞ்சிருந்தா கமெண்ட்ல புரிஞ்சிருச்சு ப்ரோ அப்படின்ட்டு ஒரு லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. சோ வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. சோ மீண்டும் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். சோ அது வரைக்கும் உங்களுக்கு அஸ்வித் நவீன். சோ நன்றி, வணக்கம், டாட் பை, டேக் கேர்.